சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் விசேஷமாக கடந்த மாதம் 29ஆம் தேதி பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் நடந்த அந்த அற்புதத்தின் மாலை ஆராதனையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த ஆராதனையில் உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் காணப்பட்டதையும், தேவ மகிமை அந்த ஆடிட்டோரியம் முழுவதையும் நிரப்பி இருந்ததையும் என்னால் உணர முடிந்தது. ஆகவே தான் உங்களோடு கூட இணைந்து நானும் இன்னொரு முறை அந்த ஆராதனையை பார்க்க விரும்புகிறேன். பார்ப்போமா? நிச்சயமாகவே ஆராதனையின் வேளையில் நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. சூழ்நிலை பாருமே முடியா
யாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ மாறுமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. துதிக்கு பாத்திர அவங்க எல்லாம் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், நீரே பாத்திர. நீரே பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர சொல்வோம் மகிமை உமக்கே. உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. எல்லா செல்வம் உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போ. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போ. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. மீண்டெல்லாம் ஒரு விசை. ஆராதிப்போம் துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். இடுமீரக்கள் சோ கிரேட். தேர் இஸ் நோ ஒன் எல்ஸ் லைக் யூ. தேர் இஸ் நோ ஒன் எல்ஸ் லைக் யூ. ஃபார் யூ ஆர் கிரேட். So great, there is no one else like you. There is no one else like you. Meenda varu visai. For you are great. Idu miracle. So great, there is no one else like you. There is no one else like you. For you. சொல்லுவமா துதிக்கு பாத்திர
அப்படியே ஆண்டவரை பார்த்தப்பா, ஹல்லேலூயா, நீரே பெரியவர். சேர்ந்து பாட போகிறோம், எல்லாம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம், எல்லாம் அதே நம்முடைய கரங்களை உயர்த்தியவாறு எல்லாரும் ஒரு மனதோடு சர்வ வல்லவர் ஆளுகிறார், தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், முழுவதையும் ஆளுகை செய்து சமூகம் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். God is going to deliver us. தேவன் நம்மை விடுதலை செய்கிறவர். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இன்றைக்கு ஏகத்தோடு கூட உடைந்த உள்ளத்தோடு கூட அநேக பாரங்களோடு கூட கண்ணீரோடு கூட நீங்க வந்திருக்கலாம். இந்த அற்புதத்தின் மாலையில் என் வாழ்க்கை மாறுமா?
என் துயரம் நீங்குமா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? This is the time for your deliverance. Dear brother and sister, இது உங்கள் விடுதலையின் நேரம். தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது. Receive your miracle now. கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்க போறோம். அவர் நம்மை விடுதலை செய்ய போகிறார். கட்டுகள் உடைக்கிறவர்களே, இயேசுவே, உம்முடைய அருகில நான் நிற்கிற ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அருகில் வந்திருக்கிறப்பாருகினே இப்பொழுதே ஆவள இப்பொழுதே வருகின்றே இப்பொழுதே மருகினே இப்பொழுதே 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 நேரமும் இயேசு என்னுடைய நாமத்தில் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. You are the Lord, my healer. Let every
சுகமாக்கும் வார்த்தை அனுப்பி குணமாக்கும் இயேசுவே. ஒவ்வொரு வியாதியின் நுகங்களும் முடிக்கப்பட்டு குணமாக்கும். Lord, in thy mighty name, we break every bondage of sickness right now. குணப்படுத்தும் இயேசுவே நீரே கர்த்தர் சுகமாக்கும். ஆண்டவர் அருகில் இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் எப்பேற்பட்ட கட்டுகளானாலும் வாட் எவர் மே பி யுவர் சிக்னஸ் அதை உங்களை விட்டு அகற்ற இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாருடைய கண்களும் அந்த பரிகாரியாகி ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டுமே. 38 ஆண்டுகள் ஒரு மனிதன் வியாதிப்பட்டு கிடந்தான். அவனை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. 12 ஆண்டுகள் ஒரு பெண் வியாதிப்பட்டு இருந்தான். அவளை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. காலமெல்லாம் குஷ்டரோகியாய் ஒரு மனிதன் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். No one was there to heal him. ஆனால் இயேசு இவர்களை எல்லாம் தொட்டபோது இவர்கள் அத்தனை பேரும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். Everyone was healed. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனுடைய வல்லமைக்கு முன்பு நிற்க எந்த வல்லமையும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாமத்தில் ஒவ்வொரு கட்டுகளும் இப்பொழுது உடைவதாக. Every bondage be broken in thy name. எல்லா பொல்லாத பிசாசி கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. என்ன சாட்சி? எல்லா கரங்களை தொட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா? நடக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்த ஒருவரை தேவனுடைய வல்லமை இப்பொழுது நடக்க செய்திருக்கிறது. ஜீசஸ், ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பார்த்ததான அந்த மனிதர் கடுமையான பக்கவாத வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவர்கள் அவரை சுகமாக்க முடியவில்லை. அவரால் நடந்து இந்த கூட்டத்துக்கு வர இயலவில்லை. அநேகர் அவரை சுமந்து கொண்டு வந்திருந்தார்கள். அநேகரால் சுமந்து கொண்டு வரப்பட்ட அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிபூர்ணமாய் சுகமாக்கினார். எத்தனை சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி! தொடர்ந்து இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டே இருங்கள். நீ தூயரே.
நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. சிங்காசனம் அமைத்திட உம்மை துளிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே இந்த ஆராதனை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று காரணர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உங்கள் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை அவரால் உயர்த்த முடியும். ஆகவே அவரை விசுவாசியுங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நெருக்க வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அதுவே நமக்கு போதுமானது. ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இதோ நீர் எங்கள் நடுவிலே உலாவிய எங்கள் தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களுக்காக, தந்த எல்லா விடுதலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவர் நீங்க ஒருவர் தான் அப்பா. ஆகவே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருக்கும்படி அடியேன் ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் விடுதலை செய்யும். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்து விடும். இவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். நீங்க அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி சொல்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. ஒன்றே இயேசுவின் நன்மை.